நீங்க நைட் ஷாட்ல வேற வேற எதிர பாத்தீங்களா? எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. நான் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏனா அவங்க வந்து செக்ஸியா பேசுவாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ராஜேந்திர பாலாஜி. ஏய் நீ வேற வரமான்ன்ற. நீ 5 செகண்ட் காமெடி என்ன பண்ணிரானுங்க? சயின்டிஸ்டோட சொந்தக்காரங்க போல தெர்மோனல் டப்பால ஐஸ் போட்டு எடுத்து வந்துறானுங்க. இது வந்து எதேச்சியா புடிச்சாங்க. இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் புடியல. கபடிவேன புடிச்சாங்க. ஒரு தடவை அவர் வந்து மெசேஜ் பண்ணார் வாட்ஸ்அப்ல. மை மூவி ஹஸ் கம் இன் தமிழ் ராக்கர்ஸ் ப்ளீஸ் வாட்ச். எனக்கு தெரிஞ்சு அம்மா தியேட்டர்னு கூட ஏதோ ஒன்று கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம மாலைக்கு இலவசம் கேவலப்படுத்திருப்பாங்க. அது வேற விஷயம். ஏதோ வாயிலேருந்து வாங்க ஆசைப்படுறீங்க தானே? இப்போ கிரைண்டர் பொத்துனாங்க கவர்மெண்ட் கையில் வந்து அவன தூக்கி கொடுத்தாங்க கிரைண்டர். அப்படி கொடுத்தாங்கன்னா அது இலவசம். ஒரு விஜய் மல்லையாக ஒரு கடன் எவ்வளோங்க கவர்மெண்ட்டுக்கு? 9000 கோடி. நீரவ் மோடி 13000 கோடி. வந்தா ராஜா வந்து சிம்பு போடும். அது வருமா? ஹாய், திஸ் இஸ் ஆர்ஜி ஓபி ஹியர். இன்சைட் ரசி, யூ ஆர் வாட்சிங் டாக்ஸ் ஆஃப் cinema.com. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, 5 ஃபேமஸ் ஆன ஃபெமில ஆர்ஜி பேர். 1 சொல்லணும் நீங்க. ஓ, நான் சொல்லணுமா? ஆமா, 5 ஃபெமில ஆர்ஜி பேர். 1 சுச்சி, 4 சிவசங்கரி, 5 ஓ நான் அப்படி சொல்லணுமா? ஆமா, செகண்ட்ஸ் எப்படி போவோம்? மினிட் தான் லேட்டா போவோம். செகண்ட்ஸ் எப்படி போவோம்? என்ன டாஸ்க் அப்படினு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது காற்றின் மொழி படம் பாத்தீங்களா? இல்ல பாக்கல. அதுல வந்து ஜோ நாங்க சொல்றோம். சரி, ஆமா, நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, லேட் நைட் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, ஓகேங்களா? இப்போ அது வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி லேட் நைட் ஷோக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் நீங்க. ஓகே, கொடுக்கணும் மக்களுக்கு. இப்போ நீங்களே கிரியேட் பண்ணி நீங்க கொடுக்கணும். நானே ஒரு ஷோ கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஆமா, லேட் நைட் ஷோ. ஆமா. ஹாய், நீ கேட்டுட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா எஃப்எம். நான் உங்க ஆர்ஜி ஓபி பேசுறேன். நம்ம ஷோ இன்னைக்கு நடுநிசி நாய்கள். அதாவது நீங்க நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோ இல்லை ஏதோ ஒன்று வீட்டுகள் நீங்க வந்து ரிட்டர்ன் ஆகும்போது நாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லை பண்ணும். ஸோ அந்த மாதிரி நாய் கடி வாங்கினியோ இல்லை நாய் குறை வாங்கின இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் கால் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்க ஃபேவரட் சாங் வருது, அதையும் மறக்காம கேளுங்க. ஏய், நாங்கள் எந்த ஷோக்கு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நீங்க ஆமா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நைட் ஆனா ஹாஸ்டல்ல இப்படி டிரான்சிஸ்டர் ரேடியோ காதல் ஓட்டின்னு கேட்டாங்களா அந்த ஷோ எல்லாம். சோ அது வந்து நீங்க நீ சொல்லும் போது எனக்கு அப்படியே, ஏமா நீங்க வெறுமே கூட பாட்டு போட்டு விட்டுருங்க, என்னையே அந்த ஷோ பண்ண சொல்றீங்கன்னு போது அப்ப ப்ரொடியூசர் சொன்னாரு, உன்னை யாரும் வந்து ரகசிய சிநேகிதி மாதிரி எல்லாம் பேச சொல்ல, நீ இம்சையரிசி மாதிரியே ஷோ பண்ணு அப்படின்னாரா. நானும் அப்படிதான் பண்ணேன். இப்ப பரோட்டா கடையில பாட்டு கேட்கறவங்க அதெல்லாம் சொல்லிதான் பண்ணேன். அந்த ஹலோ ட்ரைலர்ல கேட்டிருப்பீங்களா? ஹலோ, ஓகே. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 5 அமைச்சர் பேர் சொல்லுங்க. 1 திருவிகள் திருவிகள். இதுவும் 5 செகண்ட்ஸா? சாரி சாரி, ஓகே ஓகே. அமைச்சருங்க நேம் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ராஜேந்திர பாலாஜி. ஏய், நீ வேற வரமான்ற. நீ 5 செகண்ட், 5 செகண்ட் நீங்க கிளாக்ல கணக்குறீங்க. 1 2 3 4, இது செகண்ட் கிடையாது, இது என்ன 4 செகண்ட். சரி, ரெடியா? ரெடியா? நீங்க இதுல கணக்கு வைங்க. போங்கடா, அதுல 5 செகண்ட்ஸ் கரெக்டா டைம் வைங்க. இந்த கவுண்ட் ஒன் கிளாக்லாம் டைமர் இருக்கும்ல. ரெடியா? ஓகே. ஓபிஎஸ் இபிஎஸ் ராஜேந்திர பாலாஜி ஜெயக்குமார். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். ஐயோ, இன்னொருத்தர் ஞாபகம் வர மாட்டேங்குது. செல்லூர் ராஜு. அவர் சயின்டிஸ்ட் இல்ல, அவரு அவர் மினிஸ்டர் கம் சயின்டிஸ்ட். அவரு 7 செகண்ட். சரி, ஓகே. ஜெயக்குமார் அவரா இருக்கா? ஏ, அவரா சிங்கர். சிங்கரா? ஓ, இந்த கல்யாண கச்சேரிலாம் பாடிட்டு இருக்கா? சூப்பர் சூப்பர் இருக்கா. ஓ எஸ் மணியன், எல்லாம் இப்ப ஞாபகம் வராங்க. என்ன டாஸ்க் அப்படினு பாத்தீங்கன்னா, ஏன்னா திருட்டு விஷயம் பண்ணி மாட்டிருக்கீங்களா வீட்டுல இல்ல காலேஜ் டைம்ல? எதனா ஒண்ணு எங்கோட ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் கண்டிப்பா மாட்டிருப்போம். என்ன யோசிக்கிறேன், திருட்டு விஷயம் பண்ணி அப்பா இது பாக்கில இருந்து காசு திருடி அதெல்லாம் பண்ணதில்ல, அதெல்லாம் அப்பா கொடுத்துடுவாரு. திருட்டு விஷயம் பண்ணி என்ன மாட்டணும்? கண்டிப்பா மாட்டிருப்பான், இப்ப எதுவும் ஞாபகம் மாட்டேங்குது எனக்கு. அப்படியா? ஆமா ஆமா. அப்ப நான் டாஸ்க் குடுத்துறேன். அப்போ என்ன அப்படின்னா, சில போட்டோஸ் எல்லாம் காட்டுவேன், ஓகேங்களா? அதுல அந்த பேபிஸ் குடுக்கிற எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து இப்ப நீங்க கொடுக்க போறீங்க. ஓஹோ, சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசால்ட் பண்றீங்களா? இது லாஸ்ட், இது நல்லா இருக்கா? லாஸ்ட் ஒன்னு, இது இன்னும் பயங்கரமா இருக்கும். அவர் கொண்டு வந்த 3 திட்டங்கள் சொல்லுங்க.
ஆன் பண்ணிட்டேன். டிமோடரைசேஷன் அது திட்டமான தெரியல, தூய்மை இந்தியா கங்காவை சுத்தம் பண்றது. கங்காவை சுத்தம் பண்றது ஆனா அவர் நாட்டு மட்டும் டிமோடரைசேஷன் வந்து திட்டமா? திட்டமா வெச்சுக்கலாம். சரி ஓகே ஓகே சொல்லிட்டீங்க, நீங்க அதெல்லாம் டாஸ்க் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணுமா? வாரம் வாரம் வெச்சி செய்யலாம். வெச்சி செய்யலாம். எது சொன்னாலும் நீங்க செய்யணுமா? எது சொன்னாலும் எது நான் கொஞ்சம் சீன் போடுவோம், அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஓ அப்படிங்களா? ஓ அப்ப இன்னும் நல்லா இருக்குமே. ரொம்ப தெய்வமே ரொம்ப பெரிய. எப்படி உட்கார்ந்த வாக்கிலே தான் சொல்லணுமா டாஸ்க்? எதுவும் சொல்லலாம். எகிரி எகிரி குதிக்கிற மாதிரி ஓ அப்படி வராதா? நான் சின்ன வயசுல இருந்து பெரிய ஃபேன் காதோ. நீங்க விஜயா இருக்கும்போது, சில ஆர்ஜேவா இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட வந்து ரேடியோ அடம்பிச்சு வாங்கி உங்க பிக் எஃப்எம்ல ஷோ எல்லாம் கேட்டது. ஓ சரி ஓகே ஓகே. நான் நினைச்சேன் இந்த சாக்கு ரேஸ் எல்லாம் ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி தலைமையில வச்சு இப்படி குதிக்க சொல்லலாம்னு நினைச்சேன் அஞ்சு வாட்டி. இல்ல கேமரா உள்ள வராது, கேமரா வரலாம் பரவாயில்ல, நீங்க இங்க குதிங்க, ரெண்டு கேமராலயும் கவர் ஆகும். சின்ன வயசுக்கு ஏத்த மாதிரி. சரி இந்திய பிரதமர்கள் அஞ்சு பேர் சொல்லுங்க. அஞ்சு பிரதமரா? நரேந்திர மோடி. அடுத்த வாட்டி நரேந்திர மோடி தான் வர்றாரு. நினைக்கிறேன். யாரா இருக்கும் கா? இவருக்கா? யாரு? நேரு. யாருதான்? கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். எப்படி பாத்தீங்களா, ஜெனரல் நாலேஜ்ல சூப்பர்ல. ஓகே ஓகே. 55 செகண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்றது, அடுத்த क्वेश्चन கா, லாஸ்ட். ஓகேவா? கமல் சாரோட ரெண்டு டயலாக் பேசி காமிங்க உங்களுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன கட்டின் இருக்கோம்? ஆமா கட்டின் இருக்கோம்ல. இன்னொன்னு வந்து இதே கவிதா சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. ஆராய கூடாது. சரி எங்க சொல்லிட்டீங்க, 6 செகண்ட்ல சொல்லிட்டீங்க. திரும்பணும் அந்த பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் வணக்கம். அப்ப வேற எந்த மாதிரி? அந்த ஹீரோயின் அது மாதிரி கேளுங்க. அதுக்கு டக்கு சொல்லுவீங்கல்ல. ஆ ஹீரோயின் வேணுமா? சரி தமிழ் சினிமால இருக்கிற காமெடி நடிகைகள் அஞ்சு பேர் சொல்லுங்க. சொல்லுவேன் சொல்லுவேன். அந்த இவங்க ஒருத்தங்க வருவாங்களே காஞ்சனா படத்துல, லாரன்ஸ் கூட மடிமலரை கோருவாள், திவ்ய தர்ஷினி மேடம். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா மேடம் நடிச்சிருக்காங்க யோகி பாபு கூட. அவங்க எதுல நடிச்சாங்க? ஆமா அவர் படத்துல நடிச்சாங்க. ஏன்டா தலையில என்ன வைக்கல? சரி ஓகே ஓகேவா. ஹீரோயின்ஸ் நிறைய பேர் காமெடி பண்றாங்க இப்பெல்லாம். ஓடியா யார் சொல்லுங்க? எந்த ஹீரோயை நீங்க காமெடி பீஸ்ன்றீங்கன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க. இல்ல இல்ல அப்படி யாரையும் சொல்ல முடியாது. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாஷிகா ஆனந்த். நம்ம இருட்டு முதல்ல காமெடி பண்ணுவாங்க. ஆமா அது காமெடி. காமெடி காமெடி. நாங்க சிரிச்சோம்ல நாங்க. சரி ஓகே ஓகேவா. அஞ்சு சொல்லிட்டேன். ஓகே 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 கரெக்ட். அப்படி சூப்பரா. அடுத்து நம்ம கேள்விக்குள்ள போல இந்த டாஸ்க் இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இது எனக்கு விபரீதம் ஆகுது. நீங்க போட்ட ட்விட்டர்ல இருந்தே நான் கேக்குறேன் சரிங்களா. சில போட்டோ எல்லாம் போட்டுருந்தீங்க எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இம்ப்ரெஸ் ஆனேன். அந்த ட்விட்டர் எல்லாம் காமிப்பேன் அதை போட வச்சது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மக்கள் நல்லா இருந்திருக்கும். ஷேர் பண்ணுவோம். என்ன காமிக்கட்டுமா? இந்த நாய்கறி. நாய்கறியா? கறிகடை பக்கம் தலை வச்சு கூட வளர்க்கூடாது சாமி. ஆமா என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க அதை பத்தி? நாய்கறி பத்தி சொல்லுங்க. நாய்கறி பத்தி? ஆமா இப்ப பிரியாணில போடுறாங்கல்ல, அது பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ற டைம்ல இது நாய்கறியா இல்ல வெள்ளாட்டு கறியான்றது வந்து இன்னும் சரியா தெரியல. ஆக்சுவலா நான் கடைசியா நான் படிக்கும்போது ஏதோ வெட்டினரி காலேஜுக்கு அனுப்பி இருக்காங்க, அதோட ரிசல்ட் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ அது நாய்கறியாவும் இருக்கலாம் இல்ல எந்த கறியாவும் இருக்கலாம். எனக்கு அந்த விஷயத்துல என்ன வந்து ரொம்ப உறுத்துச்சுன்னா அது எப்படி புடிச்சிருக்காங்க பாருங்களேன். ஏதோ அவங்க டப்பாலாம் இருக்கு, ஸ்மெல் வந்துருக்குது. இவங்க ரயில்வே போலீஸ் போயிருக்காங்க, என்னடா கப்படி இதுன்னு கேட்டவொடனே டப்பா இருக்கு நாங்க அப்படியே போட்டு ஓட்டாங்களாம். சோ அப்ப உண்மை தொழில் பண்றவங்க வந்து எது பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடணும் போலீஸ பாத்து. அப்ப ஏதோ ஒரு திருட்டு தானே வந்து. இன்னொன்னு அது குஜராத்ல இருந்து வந்துதான். அது மாதிரி ஒரு 48 to 72 hours ஒரு மாமிசம் வருதுன்னா அது ஃப்ரோசன் மீட்டா தான் வரணும், அது கொண்டு வரணும். இவன் என்ன பண்ணிக்கிறானுங்க, சயின்டிஸ்டோட சொந்தக்காரங்க போல தெர்மோகால் டப்பால ஐஸ் போட்டு எடுத்து வந்துக்கிறானுங்க.
அப்பறம் சொந்தக்காரா இருக்கலாம், நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நடக்குது இருக்கலாம். இது வந்து குஜராத்ல இருந்து வருது. ஓ குஜராத். அய்யோ எதை சொன்னாலும் இப்படி போறே. இல்ல இப்பதான் இப்ப வந்து உண்மையான சொந்தக்கார வயசு வந்து இப்பதான் தெரியும். நம்மள பிரியாணி ஆகிடுவாங்க போல இது. இல்ல போய் இப்ப மீட் பண்ணதான் போயிருக்காங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேரு. சோ அப்ப அது ஏற்கனவே இப்ப ஸ்பாயில் ஆகி தான் வந்துருக்கோம். இதெல்லாம் வந்து கடைக்கு போய் எத்தனை இது வந்து எதாச்சியா புடிச்சிட்டாங்க இவங்க. இன்ஃபர்மேஷன் வந்தெல்லாம் புடிக்கல, கப்படிதேன்னு புடிச்சிட்டாங்க. அப்பா கப்படிக்கெல்லாம் புடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை ஊர் உள்ள போய் சுத்தின்னு வயித்துல போயிருக்குது. அது கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கு நடிக்குது. இல்ல நாய்கறி வந்து அவங்க அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ். இந்த சைனால வந்து தேள் பூரானே சாப்பிடுறான், நாய்கறி கூட சாப்பிடுறாங்க. நான் நான்வெஜ் தான். அவன் எனக்கு சிக்கன் மீன் பிடிக்கும், மட்டன் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பழகல. ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுல சின்ன வயசுல இருந்தே நம்ம நாய்கறி சாப்பிடுற ஒரு கலாச்சாரமா இருந்து வரணும்னா இவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டோம். நிஜமா அதுதான் உண்மை. ஹியூமன் மைண்டுக்கா தான் நமக்கு பழகல, நமக்கு வந்து அருவருப்பா இருக்குது. என்ன பண்றீங்க ஒரு ஷாக்கா இருக்குது இல்ல நமக்கு. அதுதான் அதாவது அது என்னது ஏதாவது அந்த ஷோல சொன்னேன், ஒரு சந்தானம் சொல்லுவாரு இல்ல, நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை நாய்க்கு கிடைக்கிறதா இருந்தா என்ன பண்றதுன்னு. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை நாய்க்கு கச்சா பரவாயில்ல, உளுந்தூர் பேட்டை நாயே நமக்கு பிரியாணியா வந்துச்சுன்னா என்ன பண்றது. சமக்கா இதெல்லாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோ சல. ஆமா இந்த சல இப்ப வச்சாங்கல 3000 அடி பட்டேல் பட்டேல் ஸ்டாச்சு. அதுல வந்து ரெண்டு லவர்ஸ், அது வந்து யாருக்கு இருக்குல, சும்மா ஒரு மீம் தான். ஆனா அந்த மாதிரி நடந்தால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம ஊர்ல தான் மகாபலிபுரத்துல கூட ஏறி வைக்கறாங்க இல்லீங்களா, அதுதான் அது. ஓகே, அது பார்த்தேனே நல்லா இருந்தது. அடுத்து நீங்க நீங்க அந்த சிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க மனோஜ்? இந்த சிலை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, அந்த காசை வந்து மக்கள் ஏர்க்கனே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இப்ப சிலைய போய் யாரு பார்க்க போறது? ஆனா அது என்ன பார்க்க போறது? அந்த சிலையால அங்க டூரிசம் எல்லாம் வருது, நிறைய பேர் டூரிஸ்ட் ரெவன்யூ வரும். அப்புறம் அதை சுத்தி இருக்கிற நிறைய அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து நியூஸ் பேப்பர்ல அவங்களே வந்து இன்னும் வேலை கொடுக்கல, நாங்க போராடினுக்குறாங்க நிறைய கிராமத்து ஜனங்க எல்லாம். என்ன சொல்றேன்னாக்கா, உயிரோட இருக்கிறாரு தெரியுமா, ஒரே நின்னார்னு வைங்க, இன்னும் மக்கள் நிறைய பேர் வந்து கூட சேருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது என்ன என்ன சொல்லணும் அதை பத்தி? இல்ல இந்த உங்களோட கருத்து என்ன, பொது இடங்கள்ல செல்ஃபி எடுக்கிறது? இப்ப நீங்களும் செலிபிரிட்டி ஆயிடுவோம், பொது இடங்கள்ல செல்ஃபி எடுப்பாங்க, அது பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல என்ன, நம்மளும் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி இல்ல இல்லீங்களா. என்னெல்லாம் அதெல்லாம் செல்ஃபி எடுப்பாங்கன்னா, ஏதோ இப்ப வரைக்கும் நம்மள எடுத்து நிற்கிறாங்க, நின்னுக்குவோம். எத்தனை வருஷம் நம்மள எல்லாம் எடுக்க போறாங்கன்றதால நாங்க நின்னுடுவோம். அவர் அப்படிலாம் அவர் கொஞ்சம் பெரிய ஆக்டர் இல்லீங்களா. ஓகே, அது என்ன தோணுச்சுன்னா, அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். பாத்ரூம் போயிட்டு வரும்போதெல்லாம் கூட செல்ஃபி எடுக்கிறாங்கன்னும் போது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பையன் வந்து பாத்ரூம்ல எடுக்கல, ஏதோ தூண ஓரமா நின்று தான் எடுத்தான். அது நம்ம வீடியோல பாக்கும்போது கூட ஒரு டிஸ்டர்பிங்காலாம் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் சார் வந்து ரொம்ப கதா கலாட்சேபம் எல்லாம் பண்ணி யோகா அதெல்லாம் ஒரு ப்ரோமோட் பண்ற ஒரு நபர். அதாவது திடீர்னு புத்தர் வந்து இந்த மாதிரி செல்போன் புடிங்க போட்டாருன்னா எப்படி இருக்கும்? எதிர்பார்க்கல. அது பிளஸ் வந்து சோசியல் மீடியாலதான், அது கூட சூர்யா ஏதோ ஃபீல் பண்ணி போட்டிருக்காரு போல. இல்ல ஒரு பெரிய ஆர்டிகல் இல்ல இல்ல, போன் வாங்கி கொடுத்துட்டாரா? அது தெரியாது. ஆனா இப்ப ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதி இருக்காரு பேப்பர்ல. இந்த புயல் அரசியல் காவியம் சர்க்கார் முதல் முறையாக உங்கள் அதே செவ்வாய் மாலை 6 மணிக்கு தமிழ் ராக்கர்ஸில். தமிழ் ராக்கர்ஸ் நம்ம தமிழ் சினிமா, தமிழ் ராக்கர்ஸ் வந்து நான் சப்போர்ட் பண்ணல. பட் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனங்களுக்கு, அதாவது நிறைய பேருக்கு இந்த ராபின் ஹுட்ஸை வந்து பிடிக்கும். ஓகே, அதாவது ஒரு அதிகாரத்தை எதிர்த்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களை வந்து பிடிக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அவங்க மேல. பண்றாங்களே எதுனவோ, பண்றது தப்புதான், மக்களுக்கு புரியுதுன்னு சொல்ல. ஆனா ஒரு அதாவது இந்த மாதிரி நெட்ல வந்து ரெண்டுமே தான் இருக்கணும்.
ஒரு கவர்மெண்டோட இது இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹேக்கர்ஸ் எல்லாம் இருக்குதான் செய்யணும். நாளைக்கே கவர்மெண்ட் நமக்கு ஆப் வச்சாங்கன்னா ஹேக்கர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து. எதனா கூட நீங்க ஹாலிவுட் படம்லாம் பார்த்து இல்லையா, எல்லாம் ஹேக்கர்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது தேவைதான். பட் இது நான் சொல்றேன், ஒரு டைரக்டர் ஒருத்தர் ஒரு படம் எடுத்து சின்ன படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு, டக்குன்னு தியேட்டர்ல இருந்து போயிடுச்சு, அவ்வளோ ஓடல, பட் நல்ல படம் தான் அது. ஒரு தடவை அவர் வந்து மெசேஜ் பண்ணார் வாட்ஸ்அப்ல, மை மூவி ஹஸ் கம் இன் தமிழ் ராக்கர்ஸ் பிளீஸ் வாட்ச்னு. வாரம் ஓடுவேன் ஒரு வாரத்துக்கு ரெண்டு படமாவது பாப்பேன். சரி, இப்பலாம் வந்து ரொம்ப வெரி லிமிட்டட் தான், லிமிட்டட் தான். அதாவது நல்ல 3D மாதிரி இருக்கணும், இல்ல ஏதோ பார்க்கணும் நமக்கு ஒரு ஆசை வரணும். ஓகே, இப்ப அந்த மாதிரி இருந்தா என்ன படம் பாத்தீங்க? அப்படி என்ன பார்த்தேன் தெரியலையே, கடைசியா என்ன அது நல்ல படமே வரலையா? இல்ல ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் தான் பார்த்தேன் நினைக்கிறேன், ஏதோ 3D இங்கிலீஷ் மூவி பார்த்தேன், எது ஞாபகம் இல்ல. இங்கிலீஷ் படம் பார்த்தேன், பட் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். அதாவது ஒரு 150 ரூபீஸ் டிக்கெட், நான் எப்படியும் ஹஸ்பண்டோட தான் போவேன். ஸோ 300 ரூபா ஒரு வாரத்துக்கு ரெண்டு, நீங்கள் மொத்தமாக கணக்கு போட்டு பாருங்களேன், ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம்னு வரும்போது 60,000 ரூபாய் மிச்சம் ஆயிருக்குது எனக்கு. 60,000 ரூபாய், ஆமாம். நான் இன்னும் கழிச்சுட்டு சொல்கிறேன், இதில் நீங்கள் பார்க்கிங் பாப்கார்ன்ற சகிதம் எல்லாம் சேர்த்தீங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு இது இது வந்து ஒரு அளவுக்கு நமக்கே இப்படி இருக்குது. ஸோ அப்போ ஒரு லோவர் இன்கம்மோ அவங்களுக்குலாம் இப்போ என்டர்டெயின்மெண்ட் கூடாதா? அவங்களாம் படம் பார்க்கக்கூடாதா? எல்லாருக்குமே தானே பொழுதுபோக்குன்றது மனுஷன் எல்லாருக்குமே தான் தேவை. அப்போ நீங்கள் அஃபோர்டபுள் ஆக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா தியேட்டர்னு கூட ஏதோ ஒன்று கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதுக்குள்ளே அவங்க வந்து அவன் நார்மல் தியேட்டர்லேயே அவங்க படம் தான் ஒன்று இருக்குது அந்த தியேட்டர் வந்துச்சு. இல்லை நான் சொல்கிறேன், ஒருவேளை அது வந்திருந்தா அஃபோர்டபுள் ரேட்டில் ஜனங்களுக்கு படம் போட்டு இருக்கலாம், அதையும் நம்ம ஆளுங்க இலவசம்னே கேவலப்படுத்திருப்பாங்க, அது வேறு விஷயம். கரெக்ட் தான். ஸோ பட் இல்லை பொழுதுபோக்கு நீங்கள் அஃபோர்டபுள் ஆக்குங்க. என்ன ப்ராப்ளம்னா நமக்கு தமிழ்நாட்டில் வந்து வேற எதுவுமே இல்லை பொழுதுபோக்கு. இந்த சினிமா தான் இருக்குது, நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் கரெக்ட், அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். இதனால நீங்கள் ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணுறது, நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க, ஒரு ஸ்கேட்டிங் போகிறாங்க, ஏதோ அட்வென்ச்சர் ரைடு, சும்மா அவங்க பண்றதுக்கே நிறைய வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு பீச்னா கூட அவங்க அதுல நிறைய வச்சிருக்காங்க. நமக்கு மெரினா பீச்ல போனா எல்லாம் வைக்கலாம் இல்ல, எதனா செயலிங் சர்ஃபிங் கொஞ்சம் அப்படி போட் ரைடு பனானா போட் ரைடு அதெல்லாம் வைக்கலாம் இல்ல. ஒரு அந்த கடல் அலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை வச்சா ஒரு அந்த மாதிரி எதனா என்டர்டெயின்மெண்ட் கொடுங்க, அப்ப ஜனங்க வந்து சினிமா தவிர்த்து மீதி விஷயங்களுக்கும் போவாங்க. இது மட்டும்தான் இருக்குது நமக்கு என்டர்டெயின்மெண்ட் போது, அப்ப அது எந்த வகையில நமக்கு ஈஸியா கிடைக்குதோ அப்படிதான் போவாங்க. சோ நீங்க அஃபோர்டபிள் ஆக்குங்க, அவ்வளவுதான். இப்போ என்ன அப்படினா, இப்போ அவங்க என்டர்டெயின்மென்ட் மீடியா நமக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு என்டர்டெயின்மென்ட் நமக்கு எதுக்குனா யோசிக்கறாங்க இருக்குறவங்க எல்லாம். அப்படி நீங்க குடுத்தீங்கனா ஜனங்க போவாங்க. அப்படிங்களா? இப்போ நாங்க எல்லாம் தேடுறோம்ல, இப்போ ஏதோ மிஸ்டரி ரூம்லாம் கொண்டு வந்தாங்க, ரூம்ல அடைச்சு விட்டுருவாங்க, நம்ம க்ளூலாம் வச்சு கண்டுபிடிச்சு வெளிய தரந்துவாங்க. சரி, ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நம்ம போறோம். நிறைய பேர் இந்த பெயிண்ட் பால் எல்லாம் விளையாடுறாங்கல்ல, அந்த பெயிண்ட் பால் தான அந்த கேம் பேரு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ இருக்குல்ல, ஒரு ஒரு நமக்கு ஆக்சுவலாக என்ன ஆக்சுவலாக நான் சொன்ன என்டர்டெயின்மெண்ட் என்னன்னா, ஏற்கனவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு இன்னொரு என்டர்டெயின்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு ஒரு காலில் ஒரு மீம் ஒன்று பார்த்தங்கா, என்ன அப்படின்னா, நம்ம மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் அவர் பேர் சொல்ல விரும்பல, நான் ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, அந்த காதுல ஏதோ ஹெட்போன் போட்டுட்டு இருக்காரு, அது ஹெலிகாப்டர் சவுண்ட் கேக்குது, சவுண்ட் அது கூட ஆமா அது ரொம்ப சவுண்டா இருக்கும் அது. ஏஆர் ரகுமான் பிளஸ் மணிரத்னம் எவன்ன போடுறாங்க, ஆனா ஒரு பாட்டு கேட்டு போனாரா தெரியல, அதான் அவர் போயிட்டு ரொம்ப மலையா இருந்து திரும்பி வந்தாரு. திரும்பி வந்துட்டாரு. ஆமா, ஏதோ வாயில இருந்து வாங்க ஆசைப்படுறீங்க அதானே? எனக்கு என்ன கேள்வினா, ஜாலியா இருக்கீங்களே நீங்க பேசும்போது? எனக்கே தெரியுது செம்ம ஜாலியா இருக்கீங்க. எப்பதான் சீரியஸ் ஆவீங்க நீங்க? ஆக்சுவலா வீட்டுல எல்லாம் கம்முன்னு தான் இருப்பேன், கம்புன்னு உம்முனு ஜம்முன்னு இருப்பேன், அமைதியாதான் இருப்பேன். ரொம்ப இப்போ ஒரு பேசி பழகிட்டோம்னா, இல்ல தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அப்போ இல்லன்னா ரொம்ப அமைதியா தான் இருப்பேன், வீட்டுல எல்லாம் அமைதியா தான் இருப்பேன். என் ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்பாரு, நான் பேசவே மாட்டேங்கிறேன். சோ இப்போ ஒரு பழகி செட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பேசுவேன், இல்லன்னா ஆக்சுவலா அமைதியா தான் இருப்பேன். பொதுவா வந்து நம்ம ஒரு
சோஷியல் திங்ஸ்லாம் சமூக அக்கறை வந்து நம்மளுக்கு தானே தான் வரணும், யாரும் சொல்லிலாம் வரக்கூடாது. சரிங்களா, இப்போ நீங்க செலிபிரிட்டியா இருக்கீங்க, நீங்க ஒரு கமெண்ட் போட்டா கண்டிப்பா ட்ரோல் பண்றவங்க இருப்பாங்க, கமெண்ட் பண்றவங்க இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. சரிங்களா, இந்த சமூக அக்கறை வந்து எப்படி உங்களுக்கு வந்து வளர்த்துக்கணும்னு தோணுச்சு, இல்ல சமூக அக்கறை இயல்பாவே வந்துச்சா? வீட்டில் நினைக்கிறேன் அப்பாலாம் ரொம்ப பேசுவார், அப்பா ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ஹிஸ்ட்ரி கிராஜுவேட்டு, அதனால நிறைய அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இந்தியா, இப்போ ஒரு விஷயம் வந்து நியூஸில் ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லுவாங்க. அப்பா வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனு ஏன் இப்படி நான் எல்லாமே சொல்லுவார். ஸோ அதில் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது நமக்கு சில விஷயங்கள் வந்து புரியும், சில விஷயங்கள்லாம் வந்து இதனால தான் இப்படி நடக்குது. ஸோ இப்போ அதான் என்ன சொல்றதுங்க, இப்போ அந்த இலவசம்லாம் கூட சொன்னாங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து இதனால நடக்குதுன்னு, அது இலவசம்ன்றதுலேயே வந்து எனக்கு உடன்பட கிடையாது. நம்ம வரி பணத்தில் கிரைண்டர் பொத்துன்னு கவர்மெண்ட் கையில் வந்து அவங்க தூக்கி கொடுத்தாங்க கிரைண்டர், அப்படி கொடுத்தாங்கன்னா அது இலவசம். இல்லை வந்து யாரா ஒரு கிரைண்டர் கம்பெனி பேர் சொல்லுங்க, அல்ட்ரா கிரைண்டர் கம்பெனி வந்து ஒரு 400 கிரைண்டர் ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுத்து அவங்க கொடுத்தாங்க, அது நம்ம வரி பணம். சோ நம்ம வரி பணத்துல வந்து கவர்மெண்ட் குடுக்குறது வந்து ஃபர்ஸ்ட் இலவசம் சொல்றது தப்பு, சொல்ல கூடாது. நம்ம குடுக்குறது அந்த டிவி கிரைண்டர்லாம் குடுக்குறதுல வந்து என்ன தப்பு இருக்குது, அது வந்து வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க இல்லீங்களா. இப்போ எத்தனை ஸ்டடிஸ் வந்து இருக்குது, ஒரு தொலைக்காட்சியால வந்து தென்னாசியால வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ரூரல் விமன், கிராமப்புற பெண், ஒரு ஒரு ஸ்டடியே இருக்குது, அதுல தமிழ்நாடு எக்ஸாம்பிள் கொடுத்தே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டடியில, அவ்வளவு பண்ணிருக்காங்க. சோ டெலிவிஷன் சாதாரண சாதா சொல்றாங்க பொழுதுபோக்கு, இப்ப நீங்க ஒரு கிராமத்துல எடுத்துக்கோங்களா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு என்ன தப்பு இருக்குது, கிரைண்டர் எல்லாம் வேஸ்ட்ன்றாங்க. யாராவது இங்க வந்து ஆட்டுக்கல்ல மாவாட்டி இருக்கீங்களா, எங்க அம்மா எல்லாம் 1.5 மணி நேரம் ஆட்டுவாங்க, அவ்வளவு வெயிட்டா இருக்கும், அதை கழுவி கவுத்து வைக்கிறதுல போதும் போதும் ஆயிடும். சோ அப்ப கிரைண்டர் நீங்க இதெல்லாம் நோட் பண்ணுங்களேன், மிக்சி கிரைண்டர் எல்லாம் இந்த பாய்ஸ் அண்ட் கைஸ் தான் வந்து கிண்டல் அடிப்பாங்க. யாரா பொண்ணு அது கிண்டல் அடிச்சு வரைக்கும் மீன் போட்டு பாத்தீங்களா நீங்க, கிரைண்டர் இலவசம் சொல்லி கிண்டல் அடிச்சேன், பண்றவங்க ஆட்டுறவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். அது நீங்க வந்து ஒரு ஒரு விஜய் மல்லையாக ஒரு கடன் எவ்வளவுங்க கவர்மெண்ட்டுக்கு, 9000 கோடி, 9000 கோடி, நீரவ் மோடி 13000 கோடி, எல்லாம் கோடி தான். ஆமா, இந்த மிக்சி கிரைண்டர் லேப்டாப் எல்லாம் குடுக்கறதுக்கு மொத்த செலவு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தெரியுங்களா, வெறும் 3000 கோடி. 3000 கோடி ஒரு இண்டிவிஜுவல் 13000 கோடி ஏமாத்திட்டு போயிடுறான், நாளைக்கு அது கடன் வரலன்னா தள்ளுபடி பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு 3000 crores ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா. இந்த வேட்டி சேலை எல்லாம் குடுக்கறதுக்கு 200 crores, இந்த 13000 crores எங்க, 2000 crores எங்க. சோ இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இது யாம, இது வந்து புஷ் ஆகுது. அந்த 13000 கோடி ஒண்ணுமே இல்லை, யாருக்குமே இந்தியாவுக்கே பலன் இல்லாது. ஆனா அந்த 200 கோடியால வந்து எத்தனை பேர் வீட்டுல ஒரு மிக்சி ஓடுது, கிரைண்டர் ஓடுது, லேப்டாப் ஓடுதுன்னும் போது அந்த 200 crores எப்படி நீங்க நஷ்டம் இல்ல வேஸ்ட்லாம், வேற எதையா போய் திட்டுங்க, வேற எதுலயா போய் கை வைக்க சொல்லுங்க. இது குடுக்குறாங்கன்னா குடுக்கட்டுமே, இன் இப்ப வேற எந்த ஊர்லயுமே குடுக்கறது இல்லல்ல, நம்ம ஸ்டேட்லதான் இவ்வளவு குடுக்குறாங்க, மத்த ஸ்டேட்ல எல்லாம் எதுவுமே குடுக்கல. அப்ப அவங்க எல்லாம் நம்மளை விட வளர்ந்துட்டாங்களா, இன்னும் வந்து எக்கனாமிக்லி நமக்கு பின்னாடிதான் இருக்காங்க. நீங்க அந்த ஜிடிபி ரேட் எடுத்தீங்கன்னா நம்ம தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம், ஒரு இலவசம் கூட குடுக்காத ஸ்டேட் எல்லாம் நமக்கு பின்னாடிதான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம நல்லா தானே இருக்கிறோம். அப்ப சோ இந்த விஷயம் எல்லாம் வந்து யாராவது சொல்லுவாங்க நமக்கு, இதை வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னும் போது அப்ப நம்ம அதை பத்தி படிப்போம், தெரிஞ்சுக்குவோம், ஓ இது வந்து இந்த மாதிரி கிடையாதுன்னு போது அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் வரும். அதுதான். சரி, இப்ப நீங்க ஆர்ஜேவா இருந்தீங்க, முகம் தெரியாது, எப்படி இந்த விஜேவா ஆகணும் அப்படின்னு சொல்ற ஆசை வந்தது, இல்ல இயல்பாவே நந்துச்சாது? ஆக்சுவலா விஜே ஆகணும்ன்ற ஆசை எல்லாம் இல்ல, பொதுவாகவே நமக்கு மீடியால வரும்போது ஒரு ஒரு கிரேஸ் வரும் இல்லைங்களா, சரி நம்ம ரேடியோவில் பண்ணுறோம், நம்ம ஃபேஸ் யாருக்குமே தெரில, டிவியில் போனோம்னா அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்ற மாதிரி. ஸோ அதனால அது அப்போ கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் ஜி தமிழில் ஒரு ஷோ பண்ணேன், அப்புறம் விஜய் டிவியில் பண்ணேன். ஸோ அது நல்லா இருக்கும். சரி, மற்றபடி அது இது இது ஒரு எனக்கு ஆர்ஜே தான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த ஆர்ஜே வேணால் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குன்னா ஒன்ஸ் அன் ஆர்ஜே ஆல்வேஸ் அன் ஆர்ஜே. அந்த ரேடியோவில் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து எந்த மீடியம்லுமே கிடையாது. நீங்கள் ரேடியோவில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வந்து நீங்கள் பேசலாம், அதை இஷ்டத்துக்கு பேசலாம், இல்லை எதை பற்றி பேச நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் டிவியில் கூட அப்படி பண்ண முடியாது. இப்போ ஒரு நீயா நானாவோ இல்லை ஒரு ஜோடி நம்பர் ஒன்னா கூட அந்த ஆங்கர் வந்து அந்த ஒரு வட்டத்துக்குள்ள தான் அவர் பேச முடியும், அந்த டாப்பிக்னா அதுதான் பேசுவார். இப்போ நான் வந்து வெறும் லேடிஸ் ஷோ பண்ணுறேன்னு கூட வச்சுக்கோங்களேன், என்னோடய டாபிக் வந்து வெந்நீர் கொதிக்க வைப்பது அப்படின்னா கூட இருக்கலாம். ஆனால் நான் அதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாய்கறியை வந்து இறக்கி இருக்கிறாங்களா, நீ கேட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா எஃப்எம்னு நான் சொல்லிட்டேன்ல,
ஒரு விஷயம் அந்த நாய் கறி பத்தி நான் சொல்லிட்டேன்ல, அந்த மாதிரி பண்ண முடியுமா? கரெக்ட் தான். ஒரு டான்ஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது நாய் கறி இறக்கி இருக்கிறாங்களாம், அடுத்து பார்ட்டிசிபேட் யாருன்றமா? அந்த ஃப்ரீடம் பாத்தீங்களா, அது வந்து ரேடியோல அந்த ஃப்ரீடம் வந்து வேற எந்த மீடியம்லயுமே கிடையாது. ப்ராபபிலி நெட்ல இருக்கலாம், ஏன்னா யூடியூப்ல இப்ப என்ன வேணா எப்படி வேணா பண்ணலாம், ஆனா மத்த ஒரு ட்ரெடிஷனல் மீடியம்ஸ்ல அது கிடையாது. ஓகே, இப்ப நீங்க காலேஜ் எதனா இந்த காலேஜ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, மறக்க முடியாத காலர் யாரனா இருக்காரா? மறக்க முடியாத காலன்ற சென்ஸ் ரொம்ப கலாச்சி கலாச்சி அந்த மாதிரி சொல்றேன். இதுன ஒரு நிறைய கலாச்சி இருப்பாங்க, இந்த குரல் எல்லாம் கலைப்பாங்க, எப்படி உங்க குரல் இப்படி இருக்குதுன்னு ரொம்ப கலாச்சின்ற மாதிரி எல்லாம் பொது அப்படி ஒரு பாயிண்டடா ஞாபகம் இல்ல. பப்கமிங் நானக்கா பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பண்றது இல்லன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஆர்ஜே பண்றது இல்லன்னா இல்ல, பண்றீங்க ஆனா பண்றாங்க. ராகா ஆப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியூசிக் ஆப், நிறைய தமிழ் இந்த சாங்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுல எவ்ரிடே ஒரு 5 மினிட் செக்மெண்ட் பண்றேன். இப்ப நான் நிறைய விஷயம் சொன்னேன், எவ்வளவு ஒரு கருத்து கந்த சாமிகள் சொல்லி இருக்கேன். இந்த மாதிரி கருத்து ஜெனரல் நாலேஜ் எப்படி அப்படியே டியூஷன் வந்து சேரலாம் வரல வரல இல்லக்கா, சில விஷயம் எல்லாம் தெரியாது உண்மையா. இப்ப நீங்க இதெல்லாம் சொன்னீங்களா, சென்சஸ் மாதிரி சொன்னீங்களா, இந்த 3000 கோடி தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஸோ அந்த ஷோவில் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸ், சினிமா பற்றி, இந்த மாதிரி சுற்றி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியெல்லாம் சொல்லுவேன். இப்போ பொங்கலுக்கு வந்து 4 படம் ரிலீஸ் ஆகுது சரிங்களா, எந்த படம் போய் தியேட்டரில் போய் வைப்பீங்க? நான் ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு, பேட்டை, விசுவாசம், வந்தா ராஜாவா தான் வருவேன், இன்னொன்று வந்து ஆர்ஜே பாலாஜி நடிக்கிற எல்கேஜி படம். எந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்பீங்க? வந்தா ராஜாவா வந்து ஒரு சிம்பு படம், சிம்பு படம், விசுவாசம் படம் வருமா? வரும், ராஜாவா வரும். முன்னாடி கூட வந்துடலாம், கிறிஸ்துமஸ் கூட வந்துடலாம். சரி, ஆக்சுவலா எனக்கு பேட்டை விசுவாசம் ரெண்டுமே வந்து ஆசைதான், ஆனா விசுவாசம் தான் பாப்பேன், ஏன்னா அதுல நான் நடிக்கிறதா இருந்தது, ஆனா முடியல. அப்படியா? ஆமா, ஒரு ரோலுக்காக வந்து கேட்டிருந்தாங்க அப்போ. பட் வந்து நம்ம கொஞ்சம் பர்சனலா, ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருந்து மூணுமே வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு நடுவில் நான் இருந்ததால இந்த இதெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியல. பட் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ஒரு அஜித் படத்துல நடிச்சோன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வாய்ஸ் கூட இல்லை நடிக்கிறதே. ஓகே, ஸோ அது மிஸ் பண்ணது வந்து, ஸோ அதனால அந்த படம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன ரோல் நம்ம கொடுத்துருவாங்க, எதுவா இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு. அப்படின்ற அக்கா, உங்க பேச்சுல வந்து சமூக அக்கறை வந்து அதிகமா இருக்குது, அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களோட டச் வந்து அங்கங்க இருக்கு. என்னது பேசும்போது அரசியலுக்கு வர ஆசை இல்ல, ஆனா ப்ராபபிலி ஆமா வரலாம், அத பத்தி நான் யோசிச்சது இல்ல, வரலாம் தானே. என்ன இப்போ அவரு ஸோ அவரு தான் நிறைய கலாய்ப்பாரு, எங்க அப்பாலாம் நிறைய கிண்டல் அடிப்பாங்க. நானும் ஆக்சுவலா அவ்வளோ ஒரு கிண்டல் கலாய் ஒரு ஜாலியாக பேசிட்டு இருப்பேன் அவ்வளோதான். அக்கா, எனக்கு வந்து பர்சனலாக ஒரு க்வெஸ்சன் இருக்குக்கா, எனக்கு வந்து இப்போ வர ரூலை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த பயந்த ரூல் எப்படி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 497 வச்சுக்கிட்டு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஓகே அப்படின்றாங்க. இப்போ வந்து இது வந்து பின்னாடி ஜென்ரேஷனுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சரிங்களா. இது முன்னாடி ஜென்ரேஷன்லாம் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த விஷயம். நாங்களாம் வந்து அரை பழசம் ஆண்டிஸு கேட்குறேன் கிடையாது. இது செக்ஷன் சேர்த்து இந்த 497ன்றது ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னா, என்னோட இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா.